தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பரபரப்பான காலகட்டத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் ஓடிட்டு இருக்காங்க. சோ அவங்களை பராமரிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ள ஒரு ஷோ தான் நம்ம மகளிருக்காக ஷோ. நம்ம ஷோல மொத்தம் 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட்ஸ் அழகு. அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு இயற்கையாவே 6 அடி கூந்தல் இருந்துச்சு, அதுவே அவங்களுக்கு அழகுனே சொல்லலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பரபரப்பான உலகத்துல பெண்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்ற காரணங்களால 6 அடி கூந்தல் 6 அடி கூந்தலா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன் போற பெண்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடிய நிலை வந்து அப்ப இருக்கும். இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்டா சலூன்ல இருந்து மேனகா எப்படி ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்றதுன்றத சொல்லி காட்டுறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வித் 3D எஃபெக்ட். ஆக்சுவலா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்னா என்ன மேம்? ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு இருக்கு. முன்னாடி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ், சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து காமனாக இருக்க எல்லாருமே டே டு டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, பிகாஸ் சோஷியல் மீடியா எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிறது, எவ்ரி டைம் தே வாண்ட் டு லுக் டிஃப்ரெண்ட். ஸோ இவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷீஸ் காட் அ ஷார்ட் ஹேர். ஸோ ஷார்ட் ஹேராக இருக்கும்போது நம்ம ஹேரை வளர்த்துட்டு தான் அடுத்தாப்புல லாங் ஹேர் போனால் இட் டேக்ஸ் லாங் டைம். இப்போ எல்லாருக்குமே ஹேர் க்ரோத் அவங்க லைஃப் ஸ்டைலில் சரியான சாப்பாடு நம்ம டைம் எடுத்துக்கிட்டாலும் டைம் எடுக்குது. அதனால இன்ஸ்டண்ட்டாக வித்இன் 5 மினிட்ஸில் உங்கள் ஹேர் லாங்காக வரணும்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷனில் இந்த 3D இட்ஸ் அ வெரி நியூ ப்ராடக்ட். அதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷனோடு இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு டூ இட் அட் ஹோம். நம்ம வீட்டிலே இதை பண்ணிக்கலாம். So now let's see how she's going to look with that, because in the mari saree potti traditional ah dress panikumbodhu short ah hair irundhuchna enna da irundhal nam south india la innum and traditional and long hair and oru aasa ellarkume irukum ladies ku naale long hair kandipa irukum. Oru saree la pogumbodhu nam hair cut pannona nalla irukuma irukum. Adutha naal nam saree kattittu oru koil pogumbodhu oru wedding pogumbodhu oru feel aagum ayyo hair romba short ah irukken solittu appo indha hair extension vandu bayangaramana oru role play pannum, nalla confident kudukum, ஒரு நியூ லுக்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3D எஃபெக்ட்ன்றது எதுக்கு மேம்? கலரிங் இருக்கும். எஸ் கலரிங் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களோட ஹேரை ஓன் ஹேரை வந்து கலர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்ல என்ன கலர் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஏன்னா அது அட்டாச்மெண்ட் தானே. ஸோ அது நம்மளோட ஓன் ஹேருக்கு கெமிக்கலும் ஆட் ஆகாது. 100% சேஃப். நம்ம இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஸ்டன்ட்லி லென்த் கிடைக்கும், பிளஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதில். ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களோட நேச்சுரல் கலர் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வேவி ஹேர் இருந்தது. ஸோ அதனால அவங்க ஹேரை கொஞ்சம் அயன் பண்ணியிருக்காங்க. அயன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ஹெட்ல எங்கெங்க ஹேர் ஃபால் இருக்கோ, ஐ மீன் இவங்களுக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் திக்காக இருக்கு, பட் த சேம் டைம் ஈவனாக வரணும். நம்ம எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் வந்து ஈவனாக வால்யூமா தெரியணும். ஒரு இடத்துல திக்காவோ ஒரு இடத்துல தின்னாவோ தெரியக்கூடாது. ஸோ அந்த ஃபெதர் கட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை அவங்க ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டைலோட அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா வேவியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அயன் பண்ணிட்டு க்ரௌனில் வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க. செக்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இருக்கும். நான் அந்த கிளிப்ஸ் வந்து இன்டர்லாக் ஆகும். நம்ம லாக் பண்ணும்போது நீங்கள் ஸ்விம் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது பிஃபோர் கோயிங் டு பெட் நம்ம ரிமூவ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் கிளைண்ட்ஸ்க்கு. யூஸ்வலாக ரிமூவ் பண்ணும்போது ஜஸ்ட் புல் பண்ணக்கூடாது, அந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி லாக் பண்ணால் மட்டும்தான் அது சேஃபாக இருக்கும். ஏன்னா அது ஒன்ஸ் அட்டாச் ஆகிடுச்சுன்னா அவங்க ஹேரோட புல் பண்ணாக்க ரூட்ல இருக்க ஹேரோட சேர்ந்து வந்துடும். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும்ல மேம், ஸோ இப்போ இவங்க வந்து கலர் பண்ணியிருக்காங்க, கோல்டு கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அது ரிலேட்டடாக கலர் நீங்கள் கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நாங்கள் இப்போ கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு கலரும் வர மாதிரி இருக்கும், பிகாஸ் இவங்க இவ்வளோ நல்லா ஹெவி ஜுவல்ஸ் ஹெவி சாரி போட்டிருக்கும் போது ஹேருமே திக்காக லாங்காக அதே சமயத்தில் ஃபேஷன் கலராக இருந்துச்சு, இன்னும் ட்ரெண்டியாக தெரியும். இப்போ இவங்களோட ஹேர் இப்போ சப்போஸ் இவங்களுக்கு பிளாக் ஹேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்போ வந்து பிளாக் கலரில் தான் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணோம். இவங்களுக்கு ஃபேஷன் கலர் இருக்கிற தொட்டு நாங்கள் ஃபேஷன் கலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். Thank you.
ஹலோ, நான் உஷா, இஸ் ரெடி. எப்படி மேம் இவ்வளோ ஈவனா, கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை, ரொம்பவே நேச்சுரலாக இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹேரோட பிளெண்ட் பண்ணி ட்ரிம் பண்ணணும். எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற அவங்க ஹேரோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது நேச்சுரலாக தெரியும், இல்லைனா அது வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ட்ரிமிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அவங்க ஹேர் கலருக்கும் மேட்ச் ஆகணும், டெக்ஸ்சருக்கு மேட்ச் ஆகணும், பிளஸ் அவங்க ஸ்டைலோட பிளெண்ட் ஆகணும். இந்த மூணுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு லுக் நம்ம பண்ண முடியும். நவ் ஷீஸ் ரெடி வித் அ நியூ லுக் வித்தவுட் எனி கெமிக்கல். No wasting time for hair growth, no eating lot of food to grow, nothing is going to happen. So this is a quick way to do an extension and you're ready with a long look, I mean long style. So நம்ம ஷார்ட் ஹேர் வச்சு நம்ம ட்ரெண்டியாவும் போய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி ட்ரெடிஷனலா கட் பண்ணிட்டோம், ஹேர் வளரவே இல்லை, கவலைப்படாதீங்க, எக்ஸ்டென்ஷன் இப்போ கிடைக்குது. ஸோ ஈஸியாக நம்ம லுக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் 3D எஃபெக்டோட. எஸ், தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் டேப் டு ஃபிட். டேப் டு ஃபிட் செக்மெண்ட்ல பிங்க் ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஜூம்பா மூலமா எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்டுறாங்க. நீங்களும் தயாரா இருங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபிட்டா இருக்கலாம். சரி வாங்க, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஜூம்பா செஷன்ல எக்ஸ்க்ளூசிவா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சாங் வந்து ஃபார் ஆல் யுவர் அப்பர் பாடி, ஃபார் யுவர் லோவர் பாடி அண்ட் ஆல்சோ ஃபுல் கார்டியோ ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த சாங்குடைய ஸ்டெப்ஸ் கட் டவுன் பண்ணி, பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேவிங் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ பி இன் யுவர் ஸ்காட் பொசிஷன் ஆல் ஆஃப் யூ. எஸ், கம் டு யுவர் ஸ்காட் பொசிஷன். ஸோ ஸ்காட் பொசிஷனில் யூ கோயிங் டு டூ இட் லெஃப்ட் ரைட் வேவிங் யுவர் ஹேண்ட்ஸ். 1, 2, 3 and 4, 5. 1, 2, 3 and 4, 5. So this is going to be 4 steps, okay? Come on, we'll do it once again. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. So in the step, front and back, 4 times nama panna porom. Second step, we're going to shake your shoulders and come front. Adoda same the hand variation panna porom. So that's going to be 4 counts. Come on. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. I'm going to move back, shaking your arms. 1, 2, 3, 4. Again, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Again, you're going to go back. And then 1, 2, 3, 4. So 4 times. 4 times movement mudinja peraga, we're going to do a twist. Adhe shaking, shoulder shaking order, we're going to move a twist. Come on. It's going to be 8 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Then 8 claps varanga. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Idhe madri, we're going to do it on your right hand side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and then 8 claps. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Next one, Beto move. This is your Zumba symbol this way. Okay? So, in the move, we will do it. You are going to move it first to your left hand side, right hand side and then come back 3 and 4 is going to be jump. Okay, we will do it once again. Come on. 1, 2, 3 and 4. Once again. 1, 2, 3 and 4. So after that, both the sides waving. 1, 2, 3, 4 and here hip rotation. இப்போ இது பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும் ஈச் எவ்ரி பாடி பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாங்க்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் மூமெண்ட் வந்து நம்மளுடைய லெக் மூமெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மால் ஜம்ப் ஃபார் யுவர் ட்விஸ்டிங் யுவர் லெக் ரைட் அண்ட் லெஃப்ட். சி, 1, jump, 2, jump, 3, jump, 4, jump. 5, jump, 6, jump, 7, jump, 8, jump. Okay? This is the song. இது தான் இந்த ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம சாங் குள்ள போலாம். Hey!
作りで集まりな踊りなのみの光旅だ。ここは宴だ、わびさび感じて雅な時間をたしなみな。旗の色とか気にしない、隔てるかは気にしない。打ち上げてみな喜びの花火、ブラタタブラタタブラタタ。No! 刀は捨てたが心は無視、気軽に引く楽器弾く指、世界中揺らす音楽が俺らにとっての武器。பார்க்க போற செக்மெண்ட் டயட் ஆஃப் த டே. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, டயட் மூலியமாகவே எப்படி தைராய்டு வந்து கியூர் பண்ணலாம்னு சொல்றாங்க டயட்டிஷியன் ஷாலினி. அவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்றது வாங்க பார்க்கலாம். Hi viewers, I'm Shalini, senior nutritionist from Pink Party Junction. அண்ட் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஸோ தைராய்டு அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ரொம்ப காமனாகவும் இப்போ இருக்குது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தைராய்டு. ஸோ ஒன்று வந்து நம்ம ஹைப்போ தைராய்டுன்னு சொல்கிறோம், ஒன்று ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்கிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதனால் தைராய்டு வருது அப்படின்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி இது டீனேஜர்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது, அண்ட் 40 அண்ட் அபவ் பீப்புளையும் இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை லேடிஸை மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுறதுனால இது ரொம்ப காமனாக நம்மளோட ஊரில் இருக்குது. ஸோ இதுக்கான டயட் பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டயட் தான் உங்களுக்கு மெயினாக இதுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்னு டயக்னைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களோட கைடன்ஸோட மெடிக்கேஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நம்மளுக்கு டயபெட்டிஸ் ஒன்ஸ் வந்துட்டால் லைஃப் லாங் நம்ம கூட இருக்குமோ அதே மாதிரி தான் தைராய்டும் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். பட் யூ கேன் டெஃபினெட்லி பிரிங் இட் இன்டு கண்ட்ரோல். ஸோ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் தைராய்டு, ஒன் இஸ் ஹைப்போ தைராய்டு, ஒன் இஸ் ஹைப்பர் தைராய்டு. ஸோ இதில் உங்களோட ஹார்மோன் எப்போ அதிகமாக செக்ரீட் ஆகுதோ அதை நம்ம ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்கிறோம். உங்களோட ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகும் போது ஹைப்போ தைராய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைப்போ ஹைப்பரோட காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின். ஹைப்பரில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அண்ட் ஹைப்போவில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். எதனால் அப்படின்னா உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஸ்லோடவுன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸ்லோடவுன் ஆகுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கம்மியாகும். ஸ்லோவாக நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண பண்ண நீங்கள் கேலரிஸ் உடம்புல பேர்ன் ஆகுறதும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ யூ டென் டு கெயின் வெயிட். ஹைப்பர் தைராய்டில் அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகும் போது பசியும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி நிற்கவே நிற்காது, பாடி அதை எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணும். ஏன்னா அவங்களோட பிஎம்ஆர் பாடியோட மெட்டபாலிசம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ இந்த தைராய்டை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ், நெக்ஸ்ட் இஸ் டயட்டிங். ஸோ மேண்டேட்ரியாக டாக்டர்கிட்ட போகணுன்னு அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு வார்த்தை டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இதுக்கு ஆனால் ஒரே தீர்வு. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டயட்டில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் லோ கேலரி டயட்டாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசை இந்த வகையான உணவுகளை மாடரேட்டாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுக்காமல் நீங்கள் சாப்பிட்றது 4 இட்லியாக இருந்தால் அதை 3 இட்லியாக மாற்றிக்கோங்க. ஸோ அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாகவும் தேவைப்படாது, ரொம்ப குறைச்சலாகவும் தேவைப்படாது. தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், அதாவது சுண்டல், பயிறு வகைகள், யோகர்ட், கர்ட், பட்டர் மில்க், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் உங்கள் டயட்டில் ரெகுலராக இருக்கணும். ஃபேட் முடிஞ்ச வரைக்கும் குக்கிங்கில் சேர்க்கும் போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது.
டீப் ஃப்ரைடு, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஓகே, அண்ட் இதை தவிர்த்து உங்களோட டயட்டில் நிறைய நார் சத்து இருக்க மாதிரியான உணவுகள் எடுங்க. ஸோ ஃபைபருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது உங்களோட கொழுப்பு சத்தை உடம்புலேருந்து வெளியே தள்ளக்கூடியது. ஸோ ஃபைபர் இருக்க மாதிரியான உணவுகள், அதாவது கீரை வகைகள் அதிகமாக இருக்க மாதிரி, கோதுமைகள் இருக்க மாதிரி, சிறுதானியங்கள், வரகு, சாமை இந்த மாதிரியான ஐட்டம்ஸில் உங்கள் டயட்டில் நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் அப்படின்னா க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்போதைராய்ட், வெயிட் கெயின் ஆகிறவங்க தவிர்க்க வேண்டிய சில உணவு பழக்கங்கள் அப்படின்னா காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரொக்கோலி, முள்ளங்கி இந்த மாதிரி வகையான உணவுகளை நீங்கள் டயட்டில் சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்னு கிடையாது, அடிக்கடி சேர்க்காதீங்க. எதனால் அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸ் ஆல்ரெடி கம்மியாக சுரக்குது. இந்த வகையான வெஜிடபிள், அதாவது க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்னு சொல்லுவோம், அந்த வகையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹார்மோன்ஸ் இன்னும் உங்களுக்கு கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தைராய்டு உங்களுக்கு கண்ட்ரோலில் வராது. ஸோ இந்த மாதிரியான வகையை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் வெரைட்டி, எஸ்பெஷலி சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போது மேங்கோஸ் எடுத்தால் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி கான்ஷியஸாக இருக்க வேண்டாம். மேங்கோஸில் உங்களுக்கு நிறைய வைட்டமின் ஏ இருக்குது, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதையே எவ்ரிடே எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப முக்கியமானது. அண்ட் கம்மிங் டு தி எக்ஸசைஸ் பார்ட், அது இருந்தால் மட்டுமே நீங்கள் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம்மிங் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் போகலாம், வாக்கிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்கேஜ் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்பர்தைராய்டை நீங்கள் நல்ல கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். டோஸேஜையும் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு டைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 150 mcg டாக்டர் டேப்லெட் கொடுத்துருப்பாரு, கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் அதையே எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ டோசேஜ் டைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீக்குவெண்ட் விசிட் டு த டாக்டர் பண்ணிக்கோங்க, பிளட் டெஸ்ட்டும் ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணும் போது யூ கேன் டெஃபினெட்லி பிரிங் எவ்ரி திங் இன் டு கண்ட்ரோல். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மகளிருக்காக ஷோவில் 3 different செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாளைக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ். உமா.